ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஓஷோ அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க, ஞானியான பின்னும் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாமா, இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை வந்து இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கோம், நம்மளால் ஒரு ஞானி ஆக முடியுமா, அந்த மாதிரியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஓஷோ சொல்கிற பதில் வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. கபீர் தாசரை உதாரணமாக ஓஷோ வந்து சொல்கிறாங்க, முதுமை அடைந்த பின்னும் ஞானம் பெற்ற பின்னும் கபீர் தாசர் வந்து செய்து வந்த அதே நெசவு தொழிலை வந்து விடாமல் செஞ்சுட்டு இருந்தாராம். எந்த ஒரு ஓய்வுமே அவர் வந்து எடுக்கலையா. அவரோட சீடர்கள்லாம் வந்து எவ்வளவு தடுத்தும் அவர் வந்து அவரோட வேலையை நிறுத்துற மாதிரி இல்லை. அந்த தடுக்கக்கூடிய சீடர்கள்கிட்ட அவர் வந்து ரொம்ப கனிவாக வந்து சொல்லுவாராம், நான் யாருக்காக நெசவு செய்கிறேன், இறைவனுக்காக தானே, நீங்கள் அனைவருமே எனக்கு இறைவனாக தான் காட்சி அளிக்கிறீர்கள், இது நான் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு காரியம் அப்படின்றத அவர் சொல்லுவாராம். வாடிக்கையாளரோட உருவில் நான் வந்து இறைவனை பார்க்குறேன் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகை வழிபாடு தான் அப்படின்றதையும் கபீர் தாசர் வந்து சொல்லுவாங்களாம். ஓஷோ சொல்கிறாங்க, கபீர் புத்தனாக மாறிய பின்னரும் தொழிலை செய்ய முடிந்தது என்றால் உங்களாலும் முடியும், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரமும் வர்த்தகமும் உங்களுக்குள் நுழைந்து விடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. அது வெளியே தான் எப்போதும் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. வியாபாரம் வந்து பிழைப்புக்கான வழி, வாழ்க்கைக்கான வழி கிடையாது. நீங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது கடைகளில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அங்கேயே உங்கள் வேலையை வந்து முடிச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அதை பற்றின எந்த ஒரு சிந்தனையுமே இருக்கக்கூடாது, அதை பற்றியே மறந்துடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஃபேமிலிக்கிட்ட வந்து நம்ம வியாபாரியாக வந்து இருக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. சில பேர் வந்து எல்லாத்துக்குமே வந்து நீ பண்ணேனா நான் பண்ணுறேன் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு வியாபாரம் மாதிரியே சில உறவுகள்கிட்ட வந்து நடந்துப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அப்படியே உங்களை அறியாமல் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஆழ் மனதில் ரொம்ப ஆழமாக தான் ஒரு வியாபாரி அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் வியாபாரமாக பார்க்குறீங்க, அது வந்து உங்கள் ஆழ் மனதில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்றாங்க. உங்கள் இருப்பு நிலையை வந்து அது பாதிக்கிறது அப்படின்றது சொல்கிறாரு. பிழைப்பும் தொழிலும் மேல்மட்டத்தில் தான் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. இதயமும் இருப்பு நிலையும் ஆழத்தில் இருப்பவை, அவற்றை வந்து அது என்றைக்குமே பாதிக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஆழமாக இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலை வந்து எப்பயுமே கலங்கப்படாமல் மாசுபடாமல் தூய்மையாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து சாத்தியமாகும். நம்ம வந்து ஒரு விழிப்பு நிலையோட இயல்பாக நம்ம வாழ்க்கையை வந்து வாழும்போது ஒரு வியாபாரியும் ஞானியாக முடியும் அப்படின்றத பற்றி ஓஷோ வந்து ரொம்ப தெளிவாக அந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் நம்மளால் ஞானம் பெற முடியும். நம்ம ஞானம் பெற்ற உடனே நம்ம வந்து ஒரு காட்டுக்கு போயிடணும், இருக்கிற உறவுகளை எல்லாம் துறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. நம்ம இருக்கக்கூடிய அதே நிலையிலே கூட நம்மளால் ஞானம் அடைஞ்சு ரொம்ப இயல்பாக நம்ம வாழ்க்கையை வந்து வாழ முடியும். என்னென்னா, எது தொழில் வாழ்க்கை, எது நம்மளோட வாழ்க்கை அப்படின்றத நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். அந்த பிரிச்சுக்கிட்டு தொழிலை வந்து குடும்ப வாழ்க்கையோட கலக்கக்கூடாது. இதை மட்டும் நம்ம வந்து கவனமாக பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக இது வந்து சாத்தியப்படும் அப்படின்றது இந்த பதிவுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.